நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி, துணைத்தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ஜஹாங்கீர் பாஷா முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நகராட்சி வார்டு பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. புதிய நகராட்சி ஆணையாளராக பொறுப்பேற்றுள்ள ஜஹாங்கீர் பாஷா அவர்களை இதில் வரவேற்றனர். தொடர்ந்து நகரமன்ற துணைத்தலைவர் ரவிக்குமார் பேசும்பொழுது, தமிழகத்தில் உள்ள ஆடு மாடுகள் வதை செய்யும் இடங்களை புனரமைப்பதற்கு தமிழக அரசு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும், அதில் உதகையில் உள்ள ஸ்லாட்டர் ஹவுஸ் பகுதியும் புனரமைக்கப்பட உள்ளதாக, உதகைக்கு 3வது மாற்றுப்பாதை அமைப்பதற்கு உதவியாக இருந்த மாண்புமிகு தமிழக முதல்வர், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர்களுக்கு நகரமன்றத்தின் சார்பாக நன்றி தெரிவித்தார். இந்த நகரமன்ற கூட்டத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள், நகராட்சி அதிகாரிகள், துப்புரவு மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். The Big Shop. வீட்டு உபயோக பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. சார், அப்புறம் பார்த்தீங்கன்னா வால் சொல்கிற ஒரு இருக்குல்லையா சார், இந்த கேஷ்னோ சென்சன்றது கீழே இருக்கட்டில் ரெண்டு பக்கமும் வாகனம் நிறுத்திக்கிறாங்க சார். பயங்கர போக்குவரத்து ஸ்கூல் ஜோனு கணேஷ் சென்டர் ரோடுங்க சார். அதில் வந்து ஒருத்தருடைய பேர் எனக்கு சொல்லவே தயக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார், ரோஞ்சராஜ் அவர்களுக்கு வந்து நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். அவரை வந்து நான் பாராட்டி பேசுகிறேன். அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அடிச்சடிட்டு வந்து சொன்னார், நீங்க சொன்னது உண்மைதான், உங்க வார்டு வந்து ரொம்ப மோசமா இருக்கு, ஆட்கள் பற்றாக்குறையினால என்னால பண்ண முடியல, ஆனா இனிமே உங்க வார்டு நான் பாருங்க என் பாடா நினைச்சு நானே என்னுடைய போல எடுத்துக்கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மழை வந்து பிறகு எடுத்தாங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஒரு எடுத்து கொடுத்தே மக்களுக்கு நல்ல ஐபவுண்டேஷன் பக்கத்துல இந்த இன்டர்லாக் ஸ்டோன் போட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் நம்ம ரோடு போட்டு ட்ரைனேஜ் பைப் எல்லாம் போட்டிருந்தோம், அந்த இன்டர்லாக் ஸ்டோன் எடுத்து பைப் போட்டோம். இது வரைக்கும் அந்த இடத்தை கிளீன் பண்ணி தரவில்லையா? ஏறத்தான ஒரு சார், நம்ம முனிசிபால் மூலமா வளர்க்குற தண்ணியில பாத்தீங்கன்னா குளோரினையும் போட்டு போற வாரம் ஃபுல்லா எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடுல இருந்து எல்லாமே கெட்டு போயிருக்கு சார். குளோரின் அதிகமா வருது. குளோரின் தண்ணி நமக்கு நீரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தண்ணி சுட வச்சுதான் சார் குடிக்கிறாங்க. அதனால் குளோரின் வந்து தேவையில்லைன்னு நகராட்சி நிர்வாகத்துக்கு வந்து அதிகாரிகள்
உங்க வாளுக்கு இதை போடணும். சாத்தவன் சொன்ன உடனே அவர் அந்த இது ஜல்லி கொட்டினாங்க பண்ணாங்க, அது நன்றி சார். ஆனால் என்னன்னாக்கோ, அடிச்ச மலையில் அடுத்த நாள் ஊராட்சி போய் கீழே என்சிஎம்எஸ் வந்துச்சு. நீங்கள் அதை முடிஞ்ச பின்னாடி அது ஒரு கொஞ்சம் ஆய்வு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இப்போ அது மெயின் ரோடு சார், டூரிஸ்ட் பூரா அப்படிதான் போகிறேன். ரெண்டாவது சார், நம்ம எத்தனையோ கமிஷனர் மாட்டாங்க சார், இந்த பில்டிங் அப்ரூவ்டுங்க சார். உள்ளாட்சிக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு மரியாதை ஒன்று தாங்க சார், அது ஒன்று தாங்க. நம்ம ஒரு வார்டுக்குள்ளே எந்த பில்டிங் ஆகுது ஆகக்கூடாதுன்றது நம்மளுக்கு தான் தெரியும். அப்போ ஒரு அஞ்சு வருஷம் உள்ளாட்சி நடக்காதனால அது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போயிடுச்சுங்க சார். இன்ன வரைக்கும் ஆச்சுங்க இது நாலு. அதே மாதிரி நம்ம மார்க்கெட் பள்ளிவாசல் இருக்கு, அந்த பள்ளிவாசல் ஸ்டெப்பில் மெயின் லைனு போக முடியாமல் பைப் லைனு கசகசன்ட்டு இருந்து அந்த இடத்துல நோயாளிகள் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிற பாதை அது, வேற யாரும் உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஜிஹெச்சுக்கு ஊட்டியிலேருந்து வரக்கூடிய அத்துணை பேரும் உபயோகப்படுத்துகிற பாதை, அதில் வந்துட்டு அவ்வளோ பைப்புங்க போய் கசாம அங்கே ஒரு மெயின் வேணும்னு கேட்டு நீண்ட காலத்துக்கு முன்னாடியே அது கவுன்சில் பாஸ் ஆகி அப்படியே இருந்துகிட்ருக்கு. அது எங்கன்னா நம்ம ஐயப்பன் கோயில் மெயின்லேருந்து நம்ம லைன் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போனால் தான் அந்த இடத்துக்கு சுத்தமாக தண்ணி கிடைக்கும். அது கொஞ்சம் உடனடியாக ஆணையாளர்களும் பொறியாளர்களும் பொறியாளர் பார்வையிட்டார். அதுக்கப்புறம் தான் கவுன்சில் சப்ஜெக்ட் வச்சோம். இப்போ ஆணையாளர் கூட அதை பார்த்துட்டு என்ன குடிநீருங்கிறதுனால கொஞ்சம் எமர்ஜென்சியாக அதை செஞ்சு கொடுக்கணுங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி நம்ம அபுதாகி பேசும்பொழுது இந்த ஆடு மாடு வதைக்கூடத்தை பற்றி ரெகுலராக பேசுவார். ரத்த தண்ணி வெளியில் வருது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகுரிய கே என் நேரு அவர்களும், அதே மாதிரி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் ஆடு மாடு வதை செய்யக்கூடிய இடங்களுக்குன்னு சொல்லி 20 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.